தமிழ் சினிமா கதாநாயகர்களில் நட்சத்திர நடிகராக இருந்துக்கிட்டே திரைக்கதை வசனம் எழுதுறது, பாடல்கள் எழுதுறது, பின்னணி பாடுறது, இசையமைக்கிறது, மற்ற நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுக்கறதுன்னு பல துறைகளில் தன்னோட திறமையை நிரூபித்தவங்க வெகு சிலர் தான். அந்த அரிதான சிலரில் ஒருத்தர் தான் சிலம்பரசன் டிஆர். சிம்பு என்றும் எஸ்டிஆர் என்றும் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுற சிலம்பரசன் நடிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதுறது, பாடல்களை பாடுறது, இசையமைப்பு, ஒளிப்பதிவு, படத்தொகுப்புன்னு பல துறைகள்லையும் சாதிச்சு அஷ்டாவதானின்னு புகழப்படுற டி ராஜேந்தருடைய மகன். சிம்புவுடைய தாயாரான உஷாவும் சில படங்களில் நடித்தவங்கன்ற வகையில் திரைத்துறையை சேர்ந்தவங்க தான். சிம்புவுக்கு திரைப்படங்களுடனான பந்தம் பொறப்புலையே ஆரம்பிச்சிருச்சு. டிஆரோட உறவை காத்த கிளி திரைப்படத்தில் 2 வயசாயிருந்த சிம்பு நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் 12க்கும் மேற்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். எங்கள் வீட்டு வேலன், ஒரு வசந்த கீதம் உள்ளிட்ட படங்களில் பதின்பருவ சிறுவனாகவே தமிழ் சினிமா ரசிகர்களோட மனங்களில் இடம் பிடித்தார். 2002 தீபாவளிக்கு ரிலீஸான காதல் அழிவதில்லை படம் மூலமாக சிம்பு கதாநாயகனாக பதவி உயர்வு பெற்றார். ஏஆர் முருகதாஸ் மற்றும் விஜயகாந்தோட கூட்டணியில் ரமணா, ஏ வெங்கடேஷ் மற்றும் விஜயோட கூட்டணியில் பகவதி, கேஎஸ் ரவிக்குமார் மற்றும் அஜித்தோட கூட்டணியில் வில்லன் அப்படின்னு பெரிய படங்கள் கூட டிஆர் மற்றும் சிம்புவோட கூட்டணியில் காதல் அழிவதில்லை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பெரிய வெற்றியை பெறலை தான், ஆனாலும் நடனம், துடிப்பு, வேகம், வசன உச்சரிப்பில் தனி ஸ்டைல்னு சிம்புவோட திறமைகள் எல்லாமே கவனத்தை ஈர்த்தது. அடுத்ததா ஏ வெங்கடேஷ் இயக்கிய தம் படத்தில் கதாநாயகனாக நடித்தார் சிம்பு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று சிம்புவை ஒரு ஆக்ஷன் கதாநாயகனாக ரசிகர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. அந்த வெற்றி கொடுத்த தெம்புல மறுபடியும் அதே இயக்குனர் நடிகர் கூட்டணி இணைந்து கொடுத்த குத்து திரைப்படமும் வெற்றி படமாக அமைஞ்சுது. சாமி படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் இயக்குனர் ஹரி தன்னோட கோவில் படத்துக்கு சிம்புவை கதாநாயகனாக தேர்வு செஞ்சார். அந்த அழகான கிராமத்து காதல் கதையில் அமைதியும் மென்மையும் நிரம்புன கதாபாத்திரத்தில் சிறப்பாக பொருந்தி இருப்பார் சிம்பு. கதாநாயகனாக 5 படங்களில் மட்டுமே நடிச்சிருந்த நிலையில் கதை, திரைக்கதை, இயக்கம், மேற்பார்வை ஆகிய பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு மன்மதன் படத்தில் நடித்தார். இவ்வளோ சீக்கிரம் இயக்குனருக்கு இணையான பணியை கையில் எடுக்கிறத பார்த்து பல பேரும் கேலியாகவும் அவநம்பிக்கையோடவும் பார்த்தாங்க. ஆனால் 2004 தீபாவளிக்கு அஜித்தோட அட்டகாசம் படத்து கூட ரிலீஸான மன்மதன் காதலை மையப்படுத்திய பரபரப்பான த்ரில்லராக எல்லாத்தையுமே கவர்ந்தது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாத்தையுமே அதிசயமாக பார்க்க வச்சுது. ஏஜே முருகன் இயக்கிய படம்னாலும் சிம்புவோட திரைக்கதையும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் தான் படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு பல பேராலையும் பேசப்பட்டது. விமர்சகர்களும் இந்த படத்தை பாராட்டுனாங்க. இது ஒரு வெற்றி படங்கிறத தாண்டி அது வரைக்கும் சிம்புவுக்கு இருந்த அதீத தன்னம்பிக்கை கொண்ட வெடலை பையன் அப்படிங்கிற இமேஜை மன்மதன் உடச்சரிஞ்சுது. சிலம்பரசன் அசலான பன்முக திறமைசாலின்னு பரவலாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதை விட முக்கியமாக 20களோட தொடக்க ஆண்டுகள்லேயே அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட சாதிக்கணும், தனித்து தெரியணும் அப்படிங்கிற தீவிரமான உத்வேகம் அவர் மேலே பலருக்கும் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திச்சு. அடுத்ததாக விசட் துறை இயக்கிய தொட்டிஜயா, கேஎஸ் ரவிக்குமாரோட சரவணா படங்களும் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றது. மன்மதன் கொடுத்த தெம்பில் வல்லவன் படம் மூலமாக இயக்குனராகவும் களத்தில் குதிச்சார் சிம்பு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன அந்த படமும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் சிம்பு இயக்க இருந்த கெட்டவன் உள்ளிட்ட படங்கள் பலவும் இன்னைக்கு வரைக்கும் கிடப்பில் தான் கிடக்கு. ஒளிப்பதிவாளர் எஸ் சரவணன் இயக்குனராக அறிமுகமான சிலம்பாட்டம் படம் இரட்டை அர்த்த வசனங்கள், காட்சிகளில் ஆபாசமான சித்தரிப்புகள்னு
கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. சிம்பு ஒரு கிராமத்து இளைஞனாக நடித்த இந்த படத்தோட வெற்றி அவரை ஏபிசின்னு எல்லா சென்டர்கள்லேயுமே கொண்டு சேர்க்கறதுல முக்கியமான பங்காற்றியது. அதுக்கப்புறம் அப்போ விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களோட நன்மதிப்பை பெற்றிருந்த கௌதம் மேனன் இயக்கத்தில் 2010 பிப்ரவரி 19 அன்னைக்கு ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா சிம்புவோட திரை வாழ்க்கையில் என்றைக்குமே ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சிருச்சு. சிம்புன்னாவே விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் அவர் ஏற்று நடிச்சிருந்த கார்த்திக் கதாபாத்திரம்தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த படமும் அதில் அவரோட நடிப்பும் எல்லா வயசு ரசிகர்களையுமே கவர்ந்திருந்துச்சு. ஒரு நவீன நகர்ப்புற அழகனா மென்மையான காதலனா சிம்புவை காட்டியிருந்தார் கௌதம் மேனன். அதன் மூலம் சிம்புவை பிடிக்காதவங்க கூட விண்ணை தாண்டி வருவாயா கார்த்திக்காக சிம்புவை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமும் அதில் சிம்பு தன்னை கச்சிதமாக பொருத்தி கொண்ட விதமும் அவரோட நடிப்பும் அமைஞ்சிருந்தது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற விண்ணை தாண்டி வருவாயா தமிழ் சினிமாவோட முக்கியமான காதல் திரைப்படங்களில் ஒன்றாக இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிது. இந்த வெற்றியை தொடர்ந்து சிம்பு நடித்த வானம் படத்துலையும் அவரோட நடிப்பு திறமை சிறப்பாக வெளிப்பட்டிருந்தது. அந்த படமும் விமர்சகர்களோட பாராட்ட பெற்றதோட வணிக ரீதியாக வெற்றியையும் அடைஞ்சது. ஹிந்தியில் சல்மான்கான் நடித்து மாபெரும் வசூல் சாதனை படைத்த தபாங் படத்தோட தமிழ் மறு ஆக்கமான ஒஸ்தி திரைப்படத்தை தரணி இயக்க அதில் சிம்பு கதாநாயகனாக நடிச்சிருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் படுதோல்வி அடைஞ்சது. இயக்குனர் விக்னேஷ் சிவனோட அறிமுக படமான போடா போடி நீண்ட தாமதத்துக்கு அப்புறம் 2012 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துலையும் ஒரு நாயக நடிகராக சிம்புவோட மற்றொரு பரிமாணம் வெளிப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் கடந்த 8 வருஷத்தில் சிம்பு வெறும் 7 படங்களில் மட்டும்தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. கௌரவ தோற்றத்தில் சில படங்களில் வந்தார். அவர் நாயகனாக நடித்த படங்களில் கௌதம் மேனனோட அச்சம் 80 மடமையடா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துச்சுன்னு தான் சொல்லணும். வணிக ரீதியாக வெற்றியை அடைஞ்சுது. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படிங்கிற மாபெரும் தோல்விக்கு அப்புறம் இந்திய அளவில் மிகப்பெரிய மதிப்பை பெற்ற மூத்த இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, அருண் விஜய் கூட சேர்ந்து மல்டிஸ்டார் படத்தில் நடிக்கிற வாய்ப்பை பெற்றார் சிலம்பரசன். அந்த படம் அந்த ஆண்டோட மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் படப்பிடிப்புகளுக்கு ஒத்துழைப்பு தர்றதில்லைன்னு சில இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சிம்பு மேலே பொது வெளியில் புகார் கொடுத்தது சிம்புவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திச்சு. உடல் எடை அதிகரித்து கேலிக்கு ஆளானார் சிம்பு. சிம்புவும் அவரோட ரசிகர்களும் நலன் விரும்பிகளும் மறக்க விரும்புகிற இந்த காலகட்டத்தை அவர் இப்போ கடந்துட்டாருன்னு அவரோட அண்மை கால செயல்பாடுகள் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் 2021 பொங்கலுக்கு ரிலீஸான ஈஸ்வரன் படம் வணிக ரீதியாக வெற்றியை அடைஞ்சிருக்கு. அதோட சிம்பு உடல் எடையையும் குறைச்சி மறுபடியும் 20களில் இருக்க இளைஞனை போல மாறி இருப்பது அவரோட ரசிகர்களை மட்டும் இல்லைங்க, அவர் மேலே அன்பு வச்சிருக்க எல்லாத்தையுமே மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கிட்டிருக்க மாநாடு, கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இசையில் கௌதம் கார்த்திக் கூட இணைந்து நடிக்கிற 10 தலன்னு சிம்புவோட வருங்கால திட்டங்கள் எல்லாமே நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் பாடகராக சிம்பு எப்பவுமே வெற்றிகரமாக இயங்கி இருக்கார். கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே காதல் வைரஸ் படத்தில் இசை மேதை ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒரு பாடலை பாடியிருக்கார். கிட்டத்தட்ட தான் நடித்த எல்லா படங்கள்லேயுமே ஒரு பாட்டை பாடுறத வழக்கமாக வச்சுருக்காரு சிம்பு. அதில் பெரும்பாலான பாடல்கள் வெற்றியை பெற்றிருக்கு. அவர் நடித்த படங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களோட படங்களுக்கு பாடின சைட் அடிப்போம் தம் அடிப்போம் சாங் பார்த்திபன் கனவு படத்தில்,
மம்பட்டியான் படத்துல காட்டு வழி போற பொண்ணே போன்ற பல பாடல்கள் சிம்பு குரல்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. நடிகரா 50 படங்களை நெருங்கிட்டு இருக்க சிம்பு பாடகரா 100 பாடல்களை பாடிட்டாரு. பல்லவன் படத்துல லூசு பெண்ணே, போடா போடி படத்துல லவ் பண்ணலாமா வேணாமா உட்பட கிட்டத்தட்ட 20 பாடல்களை எழுதவும் செஞ்சிருக்காரு. பாடகராகவும் பாடலாசிரியராகவும் அவரோட அசாத்திய திறமை திரை பாடல்களில் மட்டும் இல்லை, லவ் அண்ட் தேம், பெரியார் குத்து, வோட் சாங் போன்ற தனி ஆல்பங்கள்லையும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. சிம்புவை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவர் திறமசாலின்றத இவங்க யாராலையுமே மறுக்க முடியாது. ரசிகர்கள் வெறுப்பாளர்கள் அப்படிங்கிற இரு தரப்புகளுக்கு வெளியே பொதுவான பார்வையாளர்களில் பெரும்பாலானோருக்கு சிம்பு மேலே ஒரு அன்பும் அக்கறையும் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிம்பு ஒரு பேட்டியில், நான் 10 வருஷமாக படமே நடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடித்தா கூட என் படத்தை பார்க்க ரசிகர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தார். ஈஸ்வரன் விஷயத்தில் அது கிட்டத்தட்ட உண்மையாயிருச்சு. இதையெல்லாம் தாண்டி சிம்புவோட வெற்றிக்கு காரணம் அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான்னு சொல்லலாம். அதல பாதாள வீழ்ச்சிகளில் இருந்து அசாதாரணமாக எழுந்து உயர பறந்திருக்காரு. தோல்விகளால் துவண்டு போகலை, புலம்பலை, தன் பிழைகளுக்கு மற்றவங்க மேலே பழி சுமத்துனது இல்லை. இனி அவர் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு முறையும் பொய்யாக்கி இருக்காரு. 20 வருஷங்களை நெருங்குற அவரோட கதாநாயக திரைப்பயணமே இதற்கு சான்று. 2 வயசில் திரைப்பயணத்தை தொடங்கி ரொம்ப இளம் வயசுலேயே நட்சத்திர அந்தஸ்தை எட்டிவிட்ட சிம்புவுக்கு இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்த வயசும் காலமும் இருக்கு. அதற்கான வாய்ப்புகளும் உத்வேகமும் உடல் ஆரோக்கியமும் சிம்புவுக்கு அமைய ஒரு ரசிகனா என்னுடைய வாழ்த்துக்கள்.